Nice. இன்னைக்கு GTA5ல வந்து பாத்தீங்கன்னா noob versus pro versus hackers தான் வந்து பாத்தீங்கன்னா பண்ண போறோம். அது என்ன கான்செப்ட்னா ரொம்ப சிம்பிள் தான். noob எப்படி கேம் விளையாடுவாங்க, pros எப்படி கேம் விளையாடுவாங்க and hackers என்ன நல்லா பண்றாங்க அப்படிங்கறத இந்த வீடியோவா இருக்கும். சோ இந்த வீடியோல 10k லைக்ஸ் ரீச்சேனா இதோட பார்ட் 2 வரும். சோ ஸ்டார்டிங்ல நான் இப்ப ஒரு noob. ஓ மை காட், என்னால வந்து பாத்தீங்கன்னா நடக்கவே முடியல. அத்தத்தில அடி போறேன். டேய் தம்பி என்ன பண்ற? தம்பி ஆரஞ்சு மிட்டாய், எனக்கு இந்த கார் வேணும், அந்த காரை கொடுத்துட்டு போ. கேட்ட உடனே காரை கொடுத்தறா, ரொம்ப நல்ல பையனா இருப்பான் போல. ஏ தம்பி கதவு தர, லிஃப்ட் வேணுமா? டேய் என்னடா இழுத்து வெளியே போற. டேய் நான் பேசிட்டு போக குத்துறேய், நான் புக்கு பக்கன் குத்துறேன். டேய் அவள் தான் லிமிட் உனக்கு. டேய் நான் ஏறி போறா. டேய் போடா. டேய் 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 விட்டுறா என்ன. டேய் இவன் என்ன அடிக்கிறான். நான் இழுத்து என்ன வேணுமா? போயிட்டிருப்பேன். நம்மகிட்ட வந்து பாத்தீங்கன்னா கார் வந்துரும். அண்ட் இந்த கார் கலர் பாக்கிறதுக்கு சும்மா வேற 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 லெவல்ல இருக்கு. செமையா இருக்குல்ல. மறக்காம எல்லாரும் அந்த லைக்கை தட்டி விடுங்க. ஆக்சுவலி கைஸ், நான் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப ஒரு நல்ல பையன் கைஸ். எல்லா ரூல்ஸையும் வந்து பாத்தீங்கன்னா மதிச்சு போற ஒரு பையன். ரெட் லைட் போட்டா நிக்கணும் அப்படின்றது எனக்கு ஸ்கூல்ல சொல்லி கொடுத்துருக்காங்க. அதனால எல்லா ரெட் லைட்லயும் வந்து பாத்தீங்கன்னா நின்று பொறுமையா நிதானமா போறதா வந்து பாத்தீங்கன்னா உசிதமான செயல். இங்க திரும்ப வந்து பாத்தீங்கன்னா ரெட் சிக்னல் வந்திருக்கு, பரவாயில்ல. நம்ம டே அந்த அம்மா என்னடா நடு ரோட்ல நின்று செல்ஃபி எடுத்துருக்குது. ஏன்னா செல்ஃபி எடுக்கிறதுக்கு நேரம் கால இல்லையா? அது ஒரு அழக பாத்தீங்களா? ஏமா பாப்பா என்னமா நீ நல்லா நல்லா இருக்குதா உனக்கு எது? ஆக்சுவலி கைஸ், நம்ம வந்து பாத்தீங்கன்னா ஒரு பொறுப்பான பொறியியல் அமைதியான அவியல்ங்கறனால பொறுப்பான பொறியியல் அமைதியான அவியல். நோட் பண்ணுங்கப்பா, நோட் பண்ணுங்கப்பா. பின்றாம்பா பின்றாம்பா. அந்த சிக்னல்ல வந்து பாத்தீங்கன்னா நின்னு பொறுமையா தான் வந்து பாத்தீங்கன்னா போக வேண்டியதா இருக்கு. நீங்க போங்க சார், பொறுமையா போங்க. சிகப்பு கார் நீங்க பொறுமையா போங்க. ஏன் அவசரம்? பொறுமையா போங்க. நான் ஜாலியா உங்களை லெஃப்ட் ஓவர்டேக் அடிச்சு போயிக்கிறேன். அவள் தான் செல்லும். நீ திரும்ப ஒரு சிக்னல் நிப்போம், பரவாயில்ல. நாட் பேட். ஏய் சோ கைஸ், இட்ஸ் டைம் டு ஷோ சம் ப்ரோ ஸ்கில்ஸ். சோ நம்ம ஒரு ப்ரோ டிரைவரா இருக்கறப்போ நம்ம வந்து பாத்தீங்கன்னா சந்து பூந்து லெஃப்ட் ரைட் எல்லாத்தையும் ஜாலியா பூந்து ஓட்ட வேண்டியதா. சோ இந்த லேம்போ நீ பாக்கிறதுக்கு சும்மா வெறியா இருக்கு. சோ இந்த மாதிரி லேம்போல பொறுமையால போனா நம்மளுக்கு பத்தாது. அது ராங் வேல ஜாலியா பிச்சுக்கிட்டு பறப்போம். போடுற தம்பி ஜம்ப். ஓ தட் வாஸ் எ க்ளீன் ஜம்ப். ஓ ஓ ஓ இடிச்சிராத செல்லம். ஒரு ட்ரிஃப்ட் அடி. நைஸ் நைஸ் கூல் 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 ட்ரிஃப்ட்டா. போடு வா ரே வா. இந்த காரோட கண்ட்ரோல் சும்மா சமையா இருக்குதுடா. போடு பங்கம். ஓ சோ கைஸ், நடு ரோட்ல சம்பந்தமே இல்லாம ஒரு மிஸ்டர் பீஸ்ட் வேன் இருக்குனா என்ன அர்த்தம்? கீழ கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. யாராவது இத கெஸ் பண்றீங்களா அப்படிங்கறத நான் கரெக்ட்டா பாக்குறேன். இந்த கார் சும்மா வேற 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 லெவல்ல இருக்கு. அந்த நம்ம டிரைவிங் ஸ்கில்ஸ் வந்து பாத்தீனா பிரோ கணக்கா போயிட்டு இருக்கு. எங்க இடிக்காம போயிட்டு இருக்கோம். நெக்ஸ்ட் அது சின்ன ஸ்க்ராட்ச் தான். एक्चुअली இடிச்ச கணக்கல வராதுன்னு நினைக்கிறேன். சோ ப்ரோஸ் எல்லாரும் வந்து பாத்தீனா இப்படி தான் வண்டி ஓட்டுவாங்க. ராங் ரூட்ல ராங்கா பார்க்க வேண்டிய கூடாத இடத்துல பார்க்க. எங்க இருந்து வந்திருக்கா? கைஸ் நவ ஐ அம் an hacker. சோ நம்ம மட்டும் ஜாலியா இருந்தா பார்த்தா எல்லாரும் ஜாலியா ஃபன் பண்ண வைக்கிறதா. ஓட்டே ஈஸி. சோ எல்லாரும் என்ன பண்ணுவாங்க, பாட்டு போட்டுட்டு கார் உள்ள டான்ஸ் ஆடுவாங்க. ஆனா நம்ம ஒருபடி மேல போய் பாட்டு போட்டு காரே டான்ஸ் ஆட வைப்போம். எல்லாரையும் வந்து பாத்தீங்கன்னா ஒரு வைப்பிங்ல வந்து பாத்தீங்கன்னா ஜாலியா கூட்டு போய்கிட்டு இருக்கோம். என்னடா நடக்குதுங்க, அவ்வளவு பெரிய வேன் ஜாலியா குதிச்சுக்கிட்டு இருக்கா. எல்லாம் பறந்து போறானு பாய், எல்லாம் ஜாலியா பறக்குறானு பாருங்க. நம்ம கிட்ட வர்றது இப்போ என்ன ஆயிட்டு போறான் ஒருத்தவன். ஓ இங்க பாருங்க, மிஸ்டர் பீஸ்ட் வேனு சம்மந்தமே இல்லாம இவ்வளவு பெரிய ட்ரக் குதிச்சுக்கிட்டு இருக்கு. போட்டு வேற லெவல் ராடி. நம்ம கிட்ட வர வர எல்லாரும் பறக்குறானு. போட்டேன் வைப்பிங் தான் மிஸ்டர். You know what time it is? வேற லெவல் வேற லெவல் வேற லெவல். சோ திஸ் இஸ் ஹவ் ஹேக்கர்ஸ் ஹேக்கர்ஸ் டிரைவ் கைஸ். ஆக்சுவலி இந்த காரோட கலர் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு பிடிக்கவே இல்லை. இந்த கருப்பு கலர் எனக்கு வேணாம். அதனால நான் போய் வந்து பார்த்தீங்கன்னா கைஸ் வேற ஒரு கலர் வந்து பார்த்தீங்கன்னா மாற்ற போறேன். இந்த கார் அப்படியே வந்து கண்ணை பறிக்கிற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா நான் ட்ரான்ஸ்ஃபார்ம் பண்ணும். ஐயோ ரெட் சிக்னல் போட்டான், நின்னுடுவோம். நைஸ் நைஸ். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கேரேஜுக்கு வந்தாச்சு. நம்ம காரை வந்து பார்த்தீங்கன்னா அப்கிரேட் பண்ணிடலாம். வாவ் வேற வேற லெவலில் இருக்கே. கார் பார்க்கறதுக்கே அல்டிமேட்டு. ஓ மை காட், இந்த மாதிரி ஒரு காரை நான் சத்தியமா என் வாழ்க்கையில பார்த்ததே இல்லை. அவ்வளவு சூப்பரா வந்து பாத்தீங்கன்னா இருக்கு. ஸ்பீடும் வந்து பாத்தீங்கன்னா பயங்கரமா போகுதே. சிட்டிக்குள்ள 30 தாண்டி போகக்கூடாது கைஸ். ஓ ரெட் சிக்னல் போட்டா நில்ல 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 நில்ல. ப்ரோ இஸ் பேக் கைஸ். இப்போ வந்து பாத்தீங்கன்னா நம்ம இந்த காரை வந்து அப்கிரேட் பண்ண போறோம். அப்கிரேட் பண்ணி ஜாலியா பன் பண்ண போறோம். ஆக்சுவலி இந்த காரோட பேக் சைட்ல வந்து பாத்தீங்கன்னா டியூப் மாதிரி என்னமோ மண்புழு மாதிரி ஜாலியா போய்கிட்டு இருக்கு. சத்தியமா அது என்னன்னு எனக்கு தெரியவே இல்லை.
அது என்னங்கறத நான் மேபி கண்டுபிடிச்சேன் அப்படினா சொல்றேன். அப்படி சப்போஸ் உங்களுக்கு ஏதாவது ஐடியா இருந்தா கீழ கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. அண்ட் இந்த கார் வந்து பாக்கறதுக்கே வேற லெவல்ல இருக்கு. एक्चुअली இது ஃபுல்லா கஸ்டமைஸ் பண்ணி வச்சிருக்கோம். கார் சமையா இருக்கும்னு நினைக்கிறேன். சோ சீக்கிரம் இந்த கார் எடுத்து நம்ம கேரேஜுக்கு போயிரோம். ஓகே. சோ गाइस கேரேஜுக்கு வந்து பாத்தீங்க இப்ப நம்ம வந்தாச்சு. நேரா உள்ள வண்டியை ஓடு. வெரி தனம் गाइस. சோ இப்போ வந்து பாத்தீங்க காரை ஃபுல்லா அப்கிரேட் பண்ணியாச்சு. சோ இந்த அப்கிரேட் பண்ணதுல இன்னொரு மேசிவான ஒரு விஷயமும் பண்ணிருக்காங்க. என்னன்னா இப்போ பாருங்க. சூப்பர்ல. சோ இந்த கார்ல வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஒரு பட்டன் அழுத்தினா போதும் இந்த கார் அப்படி நேரா வந்து பாத்தீங்கன்னா பறக்க ஆரம்பிச்சிரும். வேற மாதிரி இருக்குது பாருங்க. செமையா ஃபன் பண்ணலாம் இந்த காரை வச்சு. சோ ப்ரோஸ் வந்து இந்த கார் அப்கிரேட் பண்ணாங்க அப்படின்னா இந்த மாதிரிதான் எல்லா ப்ரோஸும் வந்து பாத்தீங்கன்னா அப்கிரேட் பண்ணுவானுங்க. போட்டு வேற லெவல்ல இருக்கு இந்த கார். ஆக்சுவலி இது இந்த மாதிரி தான் நீங்க டிராபிக் லைட் எல்லாம் மதிக்கணுங்கிற ஒரு அவசியமே கிடையாது. ஏன்னா மிட் ஆயிடல எவனும் வந்து பாத்தீங்கன்னா டிராபிக் இது வந்து ரிப்போர்ட் போறது கிடையாது. சோ ஜாலியா இந்த மாதிரி நம்ம அப்கிரேட் பண்ணிட்டு பறந்து செல்லவா அப்படின்னு பறக்க வேண்டியதான். அண்ட் இதுல இன்னொரு ஃபீச்சர் என்ன அப்படின்னா திரும்ப அதே பட்டனை நீங்க அழுத்தினீங்கன்னா போது திரும்ப இந்த வண்டி எந்த ஃபார்ம்ல ஏறிச்சோ அதே ஃபார்முக்கு வந்து பார்த்தீங்கன்னா வந்துடும். ஸோ திரும்ப அந்த பட்டன் அழுத்தும் எப்போ மாறிடுச்சு. ஸோ இந்த வண்டி ஸ்பீடாகவும் போகுது அதே சமயம் பறக்கவும் செய்யுது. ஸோ வேற லெவலில் இருக்கு கைஸ் இந்த வண்டி. தீ பிடிக்க வண்டி ஓட்டுவேன். ஓகே. ஸோ கைஸ் ஹேக்கர்ஸ். ஸோ நான் ஒரு ஹேக்கருங்கிறனால அப்கிரேட் பண்ணதால எனக்கு சாப்பாடு சிம்பிளே ஓடு அவள் தான் ஒரு ஸ்னாப் அவள் தான் வண்டி அப்கிரேட் ஆயிடு. ஆக்சுவலி இந்த வண்டி அப்கிரேட் ஆனது மட்டும் இல்லை இதில் எக்ஸ்ட்ரா ஃபீச்சர்ஸ் ஊறுபட்டதை நான் வந்து பார்த்தீங்கன்னா ஆட் பண்ணியிருக்கேன். அப்போ சாவுங்க உடனே நம்ம பக்கத்தில் எவ்வளோ கிட்டே வர முடியாது. ஆக்சுவலி அந்த வண்டியில் எத்தனை லைட் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா 1, 2, 3, 4, 5, 6, 7, 9 எத்தனை லைட் இருக்குது யாரும் என்னைக்குன்னா கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ஓடு மணி என்ன கிட்ட வர மணி சேர்த்து போ. ஓ ரெட் கலர் லேசர் மிசைல் போட்டு வேற லெவலில் இருக்கேன். ஓ வாங்க. ஆக்சுவலி கைஸ் உங்களுக்கு வந்து ஹானஸ்டாக சொல்லுங்கள் உங்களுக்கு இதில் நூபு பிடிச்சிருக்கா, ப்ரோ பிடிச்சிருக்கா, இல்லை ஹேக்கர் பிடிச்சிருக்கா. என்ன கேட்டிங்க அப்படின்னா ஆல்வேஸ் ஹேக்கர் தான் கைஸ். ஏன்னா ஹேக்கர்னா அவங்க வந்து லிமிட்டே கிடையாது. இந்த மாதிரி நம்ம ஜாலியாக வச்சு ஃபன் பண்ண வேண்டாம். ஒரு மிகப்பெரிய தப்பு பண்ணிட்டேன். டூ ஸ்டார்ஸ் வந்துருச்சு ரோட்ல சும்மா நின்றுட்டு இருந்த ரெண்டு பொண்ணுங்களோட மனசை வந்து திருடிட்டேன். அதுக்காக டூ ஸ்டார்ஸ் கொடுத்துறானுங்க இந்த போலீஸ்காரங்க. இதெல்லாம் நம்புற மாதிரியாங்க இருக்குது. சோ சார் அதுல நம்ம போலீஸ் துரத்துது. சோ போலீஸ் கூப்பிடுறாங்க அப்படின்னா நம்ம என்னென்ன இறங்கி கேட்டுதான் கேஸ் ஆகும். போலீஸ் கூப்பிடுறாங்க அப்படின்னா நம்ம என்னென்ன இறங்கி கேட்டுதான் கேஸ் ஆகும். இருங்க என்ன சொல்றாங்க நான் ஃபர்ஸ்ட் இறங்கி கேட்போம் சரிங்களா. இருங்க போலீஸ் ஆபீசர் இறங்குறேன். இருங்க ஆபீசர் சொல்லுங்க ஆபீசர் நான் என்ன பண்ணுறீங்க தப்பா. ஆக்சுவலி கைஸ் ரொம்ப நேரம் இந்த காரில் உட்காந்துருந்தது முதுகெல்லாம் வலிக்குது. இருங்க போர் அடிக்குது கொஞ்சம் நேரம் டைம் பாஸ் பண்ணலாம். ஹாய் கார்கரா எப்படி இருக்க நல்லா இருக்கியா நீயும் நல்லா இருக்கியா தம்பி இந்த ஒரு ஹாய் சொல்லு. ஏடா தம்பி ஹாய் சொல்லாமல் திருப்பின் போகிறேன். ஐயா பேட் பாயா இருக்கியே. ஸோ சேர்றா நீ வாங்க ஐ போலீஸ்கார் ஹாய் நண்பா நல்லா இருக்கியா. ஆக்சுவலி கைஸ் எங்கள் ஊரில் வந்து பார்த்தீங்கன்னா இப்படி தான் எல்லாரையும் வெல்கம் பண்ணுவோம். இன்னும் வேறு யாராச்சும் லைக் பண்ணாம இருக்கீங்கன்னா அந்த லைக் தட்டி விடுங்க. அடுத்த எபிசோட்ல நம்ம என்னென்ன பண்ணலாம் அப்படிங்கிறத முடிஞ்ச கீழே கமெண்ட் பண்ணுங்க. அதையும் நம்ம ட்ரை பண்ணுவோம். அவனை சாவு. ஓகே. ஸோ போலீஸ் வந்துட்டானுங்க. நம்ம ஜாலியாக இப்போ ஒரு ரைடு போக வேண்டியதாக கேஸ். ஆக்சுவலி இதை பாருங்க இந்த காரை எடுத்தோம் அப்படின்னு நம்ம இடிக்காம தான் வந்து பார்த்தீங்கன்னா ஓட்ட போகிறோம். அவனை வச்சு ஃபன் பண்ண வேண்டியதான். ஏய் கார் வெறியா இருக்கே வரட்டா போலீஸ்கார் ஓடு ஓடிட்டையும் சம சின்ன கேப்பு. ஓ ஓகே ஓகே தட் வாஸ் ரியலி அ ப்ரோ டிரைவிங் ஸ்கில்ஸ் கைஸ். தட் இஸ் கால்டு ரா ஸ்கில்ஸ். ஓகே அப்படியே ஒரு ரைட் எடுறா செல்லும். ஓகே நைஸ் ஒன். ஓகே இப்போ போலீஸ் கிட்ட நம்ம தப்பிச்சாகணும். ஏ போலீஸ் நானும் அவங்ககிட்ட மாற்ற நீங்கள் நினைக்கிறீங்களா என்னடா நினச்சிக்கிட்டு இருக்கீங்க கைஸ். இந்த போலீஸ் தான் அவ்வளோ பிடிக்க முடியும்னு நினைக்கிறாங்க. வேறு வேலை இல்லையாடா தம்பி அவனாவது லாலிபாப்பை பிடிங்கி திட்டான் அந்த மாதிரி அவனால் கம்மி கொடுத்தா அவனை போய் பிடிங்க என்னெல்லாம் பிடிக்க முடியாது உங்களால். அந்த மாதிரி ட்ரிஃப்டர் இது போட்டு வேறு லெவல் நைஸ். ஆக்சுவலி ஒரு ஜம்ப் இருக்கிறது இதை பறந்துருவோம். ஓ ஓகே ஓகே திஸ் இஸ் வாட் யூ கால்ட் அ ப்ரோ டிரைவ் ஸ்கில்ஸ். அண்ட் போலீஸ் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளை விட்டுட்டானுங்க. மிஷின் பாஸ்ட் அவள் சப்ப மேட்ரு சால்ட் வாட்டரை வந்து பார்த்தீங்கன்னா நம்ம தப்பிச்சு போய்கினே இருப்போம். ஈஸி பால்ஸ் நான் குடிச்ச கரும்பு ஜூஸ் வந்து பார்த்தீங்கன்னா இனிச்சுது. ஸோ இனிச்சனால எல்லா போலீஸும் நான் கொஞ்சம் சொல்லிட்டு போகிறேன். சொல்ல மக்கள் போலீஸ் சூடணும் வேறு ரீசன் கிடைக்கல அதனால தான் சொல்லிக்கிறேன். ஓ ஓகே இது ஆக்சுவலி வந்து பார்த்தீங்கன்னா என்னோட காரு. ஸோ ஹேக்கரோட காருங்கிறனால ஹேக்கரோட காருக்கு ஒன்றும் ஆகாது. அதுவும் அது பச்சை கல்லில் இருக்குன்றனால. ஸோ ஹியர் கம்ஸ் த மாஸ் கைஸ். ஸோ நம்ம மேலே கையை வச்சானுங்கன்னா என்ன நடக்கும் அப்படிங்கிறத பாருங்க. ஸோ நம்ம மேலே வந்து பார்த்தீங்கன்னா 5 ஸ்டார் கொடுத்தானுங்க. சரி தம்பி நீ எனக்கு 5 ஸ்டார் கொடுக்குறியா இந்த இதை வச்சுக்க அப்படின்னு சொல்லி நம்ம பரிசா வந்து பார்த்தீங்கன்னா அவங்களை அடிச்சு பழந்துருக்கணும். போட்டு எடுத்து வைக்காது இதில் அடிச்சு போலகிற வேற லெவல். இதுக்கு மேலே போலீஸ் தான் நம்ம மேலே வந்து பார்த்தீங்கன்னா கை வைக்க முடியாது. ஆக்சுவலி போலீஸ் தான் கை வைக்க முடியாது. சார் கை வைக்க போல எம்மே இன்னொரு வட்டி வந்து அடிக்குதுரே என்னடா அடிக்கிறீங்க நான் படிச்சு விட்டுறா போய்கிட்டு இருக்கேன். ஆக்சுவலி நான் உண்டாக்குன பவர் என்னையே வந்து அட்டாக் பண்ணுறது எப்படி இருக்குது பாரு. எல்லா காரும் அடிச்சு பாருங்க என்னடா ரூஃப் மேலே ஒரு கார் ஏறி தொங்கி நிற்குது போட்டு வேற லெவல்ரா. பே கைஸ் இனிமேல் ஒரு போலீஸ் நம்ம மேலே கை வைக்க முடியாது. ஜாலியாக அப்படியே உல்லாசமாக போக வேண்டியதான். போலீஸ் கூப்பிட்றாங்க அப்படின்னா நம்ம என்னென்ன இறங்கி கேட்டு தான் கேஸ் ஆகணும். ஓகே தட் வாஸ் அன் ஆக்சிடென்ட் போட்டே இருக்குது. ஓகே
ஓகே கைஸ் ஸோ ஹேக்கர் மேலே கை வச்சா திஸ் இஸ் வாட் ஹேப்பன்ஸ் ஸோ 5 ஸ்டார் இருந்தாலும் சரி 10 ஸ்டார் இருந்தாலும் சரி ஹேக்கர்ஸ் ஒன்றும் பண்ண முடியாது ஹேக்கர்ஸ் ஆர் ஓபி கைஸ் நானும் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரோ டிரைவர் தான் ஐயோ அம்மம்மா டேய் ரோட்டில் நேராக ஓட்டுங்களா ஏதோ தப்பாங்களா நேராக வந்து போதறீங்க வெக்கமா இல்லை கைஸ் அந்த ட்ரக்கு காரனா வந்து நிச்சாங்க கைஸ் நான் பட் சிவனே தான் போயிட்டு இருக்கேன் எப்போ ஆரஞ்சு கார் ஓரமாக போ சாரி கிரே காரு டேய் 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 நேராக போங்களா இடிக்காதீங்கடா இப்போ டேய் 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 நோ 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 வர 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 தீர்னு காணாம போயிடுறியே ஏன்டா ஓகே குட் ஒன் குட் ஒன் பரவாயில்ல 250 நான் போகுது இந்த காரு சூப்பரா நைஸ் ஒன் ஓகே ஸோ இந்த வண்டி பார்த்தீங்கன்னா எவ்வளோ ஸ்பீட் போகுது அப்படிங்கிற ஸ்ட்ரெச் வந்துருச்சு ஸோ 250 260 வேற லெவல் 270 போய்கிட்டு இருக்கு பங்கோ ஸோ 276 வந்து பார்த்தீங்கன்னா இந்த வண்டியோட மேக்ஸிமம் ஸ்பீட் ஸோ திஸ் இஸ் ஹவ் தி ப்ரோஸ் டிரைவ் கைஸ் ஸோ பார்த்துக்கங்க ப்ரோஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இப்படி தான் வந்து பார்த்தீங்கன்னா வெறிய வண்டி ஓட்டுவோம் இந்த ஹேக்கர் பேக் கைஸா ஸோ நம்ம மேலே ஒரு பையன் கை வைக்க முடியாது அந்த கை வைக்கிறதுலாம் இந்த கை வைக்கிறது கால் வைக்கிறதுலாம் இருக்கட்டும் இந்த காருன்னு சத்தியமாக நீ தருப்பேன் ஸோ ஹேக்கருங்கிறனால பயப்பில் ஒரு காரே ஒன்று பார்த்தீங்கன்னா வச்சிருக்கான் ஸோ எவன் பக்கத்தில் வந்தாலும் சரி அச்சி நோத்தின்னு போய் நின்று போட்டு வேற லெவல் நூ வெர்சஸ் ப்ரோ வெர்சஸ் ஹேக்கர் எபிசோட் நம்ம கண்டி பண்ணலாமா இல்லை அடுத்த எபிசோட நம்ம என்ன பண்ணலாங்கிறது கீழே கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் இன்னும் லைக் பண்ண வரைக்கும் லைக் பண்ணிக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பாய்